अधिकारे अंकी मरना येसुस्लेमुके
பண்டிகைக்கு வந்திருந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோள்களை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைய நாளிலே சற்று வித்தியாசமாக எப்போதும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர்கள் அவருடைய ஆலயத்துக்கு செல்வார்கள், லுத்தரன் திருச்சபை சார்ந்தவர்கள் நம் கோட்டைக்குள்ளாக செல்லுவோம், அதே போல தென்னிந்திய திருச்சபை விசுவாசிகளும் போவார்கள். ஆனால் இன்றைய நாளிலே கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் இணைந்து நடத்துகின்ற இந்த பவனியிலே கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த பவனி என்பது அனைத்து மக்களையும் இணைக்கின்ற ஒரு பவனி, அனைத்து திருச்சபைகளையும் இணைக்கின்ற பவனி, அனைத்து உலக மக்களையும் இணைக்கின்ற அன்பிலே சமாதானத்திலே இணைக்கின்ற ஒரு பவனியாக இந்த பவனி இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஊர்வலம் பவனி நடைபெற்றாலும் கூட அதை நாம் நினைத்து இன்றைக்கு திருச்சபைகளாக இணைந்து செய்கின்ற ஒரு தருணத்தை கடவுள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, கிறிஸ்துவுக்குள்ளாக ஆனந்தம் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட கிறிஸ்துவுக்குள்ளாக ரோமன் கத்தோலிக்கள் என்றும் இல்லை, புராட்டஸ்டன்ட் திருச்சபன் என்று இல்லை, நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம். நம்முடைய இலக்கு என்பது இறையரசு என்பதை நாம் மையமாக வைத்து இந்த ஊர்வலத்திலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊர்வலத்தை சிறப்பாக எல்லா காரியங்களையும் வழிநடத்தி சென்ற நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பங்கு தந்தை செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு அனைத்து திருச்சபைகள் சார்பாக நாங்கள் முதலாவது நன்றியை தெரிவித்து கரங்களை தட்டி ஐயாவுக்கு நாம் நன்றியை தெரிவிப்போம். ஏனென்றால் இந்த திருச்சபைகளை ஒருங்கிணைக்கிற பணி என்பது மிகவும் சிறப்பான ஒரு பணி. அந்த வகையிலே லுத்தரன் திருச்சபையும் தென்னிந்திய திருச்சபையும் இணைத்து சிறப்பான அனைத்து நிறுவனங்களையும் சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு பவனி நடைபெற்றதற்காக நன்றி செலுத்தி இந்த நாளிலே வந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபையினுடைய போதகர் ரெவன் ரூபன் ஐயா அவர்களையும், நம்முடைய பொறையார் குருசேகருடைய ஆயர் ரெவன் ஜான்சன் மான்சிங் ஐயா மற்றும் நிறுவன தலைவர் நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர்கள், கல்லூரி நிறுவன தலைவர்கள், தாளாளர்கள், இதை கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு சுருக்கமான ஒரு இறை செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தன்னை ஜீவபலியாக இந்த உலகத்திற்கு அவர் கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தினார். எனவே இப்படிப்பட்ட சூழல் இருக்கிற தேசங்கள் எல்லாம் மாற்ற வேண்டும், எல்லா இடங்களிலும் தெய்வீக சமாதானத்தை கடவுள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பவனுடைய மையமாக இருக்கிறது. யோவான் 12 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்கிறார். ஆண்டவர் உலகத்தினுடைய மக்கள் அனைவருக்காகவும் அன்றைக்கு தன்னை ஜீவ பலியாக கொடுத்ததினாலேதான் இன்றைக்கு நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம். அந்த மீட்பின் செய்தியை தான் இந்த பவனியிலே நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலே இன்றைக்கு அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக, சமாதானத்தை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்றால் ஏதோ கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் பிடிக்கிற ஒரு கடவுள் அல்ல, அவர் அனைத்து மக்களாலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு தெய்வமாக இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை விதைக்கின்றவராக இருக்கிறார். ஒருவேளை இந்தியாவினுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுகின்ற போது, நான் இந்திய நாட்டினுடைய விடுதலுக்காக அகிம்சைய வழியாக நான் போராடினேன், அதற்கு காரணம் யார் என்றால் மத்திய நற்செய்தி நூல் 5, 6, 7 வசனங்களை நான் அதிகமாக படித்ததினாலேதான் இயேசுவிடமிருந்து நான் அதை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை சுவாமி விவேகானந்தா அவர்கள் சொல்லுகின்ற போது ரொம்ப அழகாக சொல்றார் விவேகானந்தர், இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே நான் வாழ்ந்திருந்தால் இயேசுவினுடைய பாதங்களை என் கண்ணீரினால் நான் கழுவியிருக்க மாட்டேன், என்னுடைய இருதயத்தில் இருந்து வருகிற ரத்தத்தினாலே நான் இயேசுவை பாதங்களை கழுவியிருப்பேன் என்று சுவாமி விவேகானந்தர். ஏனென்றால் அனைத்து மக்களாலும் இயேசு கிறிஸ்து நேசிக்கப்படுகின்றவராக இருக்கிறார். எனவே அதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே தந்தார். அருமையான சிஸ்டர் அவங்க சொன்னாங்க, அண்ணா ஹசாரே அவருடைய போராட்டம் அது அகிம்சா வழியிலே சமாதானத்தை இந்த உலகத்திற்கு காண்பிக்கின்ற ஒரு போராட்டமாக இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற நாம் இந்த உலகத்திற்கு அன்பை காண்பிக்கின்றவர்களாக, இந்த உலகத்திற்கு சமாதானத்தை காண்பிக்கின்றவர்களாக, இயேசுவினுடைய அன்பையும் சமாதானத்தையும் இந்த உலகத்திற்கு கொடுக்கின்ற மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, இறுதியாக நான் சொல்லி ஒரு முடிக்கின்றேன் ஒரு காரியத்தை. 1980 எல்சாவடார் என்கின்ற ஒரு தேசத்திலே ஆஸ்கர் ரொமேரோ என்கிற ஒரு ஆர்ச்சி பிஷப் என்னத்தை சொல்கிறார் என்றால், அன்றைக்கு ராணுவங்கள் அநேக மக்களை கொன்று குவித்த காலகட்டத்திலே அந்த ஆர்ச்சி பிஷப் என்ன சொல்லுகிறார் என்றால், ராணுவங்கள் மக்களை கொல்லக்கூடாது,
இந்த உலகத்திலே எல்லாருக்கும் நாம் வாழ்வு கொடுக்க தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறாரே தவிர யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆணித்தரமாக அவர் பேசினார். அவர் பேசினதாலே என்ன நடந்தது என்றால் அடுத்த நாளே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒருவேளை இன்றைக்கு சமாதானத்திற்கான காரியங்களை நாம் இருக்கின்ற போது ஆபத்துகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு நீதிக்காக நாம் போராடுகின்ற போது ஆபத்துகள் இருக்கத்தான் செய்யும். ஆஸ்கார் ரொமரே அவர்களுக்கு தான் புனித தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனிதர் பட்டம் வழங்கினார்கள். எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கும் கூட இந்த உலகத்திற்கு தேவைப்படுகிற ஒன்று என்னவென்றால் சமாதானம் தேவைப்படுகிறது. நம்முடைய தேசங்களில் மாத்திரமல்ல, அண்டை தேசமான இலங்கையிலும் சரி, பாகிஸ்தானிலும் சரி, ரஷ்யாவிலும் சரி, உக்ரைனிலும் சரி, உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு தேசத்திற்கும் இன்றைக்கு சமாதானம் வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலேதான் உலக சமாதானத்திற்காக இந்த பவனியை நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் போன அந்த பவனியுடைய மையமாக தான் இன்றைக்கும் அன்பை மையமாக வைத்து சமாதானத்தை மையமாக வைத்து நாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். புனித பிரான்சிஸ் அவர்களுடைய இறைவேண்டலிலே அழகாக சொல்லுகிறார், லார்ட் மேக் மீ ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் யுவர் பீஸ் என்று சொல்லுகிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தின் கருவியாக நீர் பயன்படுத்தும் என்று சொல்லுகிறார். எனவே இந்த ஊர்வலத்திலே பவுனிலே கலந்து கொண்ட நாம் இயேசுவினுடைய அன்பையும் இயேசுவினுடைய சமாதானத்தையும் இந்த உலகத்திற்கு காண்பிக்கின்றவர்களாக தொடர்ந்து வாழ, இயேசுவுக்கு சாட்சியாக வாழ, இந்த சாட்சியின் பவுனி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுத்து ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் நம்முடைய ஊரில் இருக்கிற மக்களையும் நம்முடைய தமிழ்நாட்டிலே தேசத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் திருச்சபைகளுக்கும் இறை சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.